கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் மற்றும் குண பலன்களை பற்றி பார்க்கலாம். கடக லக்னம் ராசி மண்டலத்தில் நீர் சார்ந்த ராசி. இந்த லக்னம் சந்திரனின் ஆட்சி பெற்ற வீடாகும். சந்திரன் மனம் உடலுக்கு அதிபதி, ஆகையால் இவர்களுடைய மனமும் உடலும் தூய்மையானதாக இருக்கும். மனத்தில் அன்பு நிறைந்தவர்கள், அழகான உடலமைப்பும் வசியமான பேச்சையும் கொண்டவர்கள். நமது முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி கடக லக்னத்தில் பிறந்தவர்தான். புதிய சரித்திர சாதனையை செய்ய வேண்டும் என்ற பெரும் லட்சியம் கொண்டவர்கள். நல்ல அறிவாற்றல், புத்தி கூர்மை உடையவர்கள். இந்த லக்னம் பெரிய ஆசைகளை உள்ளடக்கியது. ஆன்மீக மகான் ஆதிசங்கரர் இந்த லக்னத்தில் பிறந்தவர்தான். மருத்துவம், ஆன்மீகம், சினிமா போன்ற துறைகளில் சாதித்தவர்கள் பெரும்பாலும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களே. இவர்கள் தந்தை சொல்லிக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். இதனால் இவர்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகலாம். கடக லக்னத்திற்கு ஏழாம் பாவம் சனியாக வருவதால் கணவன் மனைவியால் பிரச்சனைகள் வரும், அல்லது பிரிந்து விடுவார்கள். இந்த லக்னத்திற்கு செவ்வாயும் குருவும் சுப கிரகங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல் பதிவு செய்யுங்கள். ஆன்மீக சித்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க.